எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் ஜிகேல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய வைஸ்ராய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் வைஸ்ராய்ஸ், இம்பார்ட்டன்ட் வைஸ்ராய்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ட்டு. 57 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 58 வந்து பார்த்தீங்கன்னா 1947 வரை இருந்தவங்க வைஸ்ராய்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி கவர்னர்ஸ் இருந்திருப்பாங்க, கவர்னர் ஜென்ரல் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வைஸ்ராய்ஸ். இவங்களோட லிஸ்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வைஸ்ராய்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857, 857 நடந்த புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி ரூல் வாஸ் அபாலிஸ்ட் அண்டு இந்தியா கேம் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் க்ரௌன், சரிங்களா? 1857 ரூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியாக பிரிட்டிஷ் ஆட்சி கீழே எது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்துச்சு. அப்போ போடப்பட்ட சட்டம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. அப்போ வைஸ்ராய மாத்தின சட்டம் எதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1858 பாஸ்ட் விச் சேஞ்ச் த நேம் போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா பை வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, சரிங்களா? கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு இருந்த போஸ்ட்டை என்னன்னு மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராயின்னு மாத்துறாங்க. இந்த வைஸ்ராய் வாஸ் அப்பாயிண்டட் டைரக்ட்லி பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லார்ட் கேனிங், கானிங் பிரபு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வைஸ்ராய், சரியா? கானிங் பிரபு, புரியுதா? கானிங் தான் முதல் வைஸ்ராயாக இருந்தார். சரி, இப்போ இதில் வைஸ்ராயோட லிஸ்ட்டு, லார்டு கானிங் இவர் என்ன பண்ணாருன்றதை மட்டும் ஸ்டாட்டிக்காக பார்க்க போகிறோம். 1856 1862 வரை ஒரு பதவியில் இருக்கார். முதல் வைஸ்ராயா பதவி ஏற்றார். 857 ரிவோல்ட் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கார், சரிங்களா? அடுத்தது இவரோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 3 யூனிவர்சிட்டிஸ், 3 முக்கிய பல்கலைக்கழகங்கள் எங்கெல்லாம் அப்படின்னா, கல்கத்தா பல்கலைக்கழகம், மதராஸ் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் மற்றும் பாம்பே பல்கலைக்கழகம். 1857 நிறுவுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல் த க்ரௌன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1858. இவர் மூலியமாக தான் அந்த சட்டம் கொண்டு வரப்படுது, சரிங்களா? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வரப்ப இவர் தான் வைஸ்ராயாக இருந்தார் 1861, சரியா? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஹி வித்ட்ரா த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசிலப்பு கொள்கையை இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒழிக்கிறார், சரிங்களா? வாரிசிலப்பு கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசிலப்பு கொள்கை திரும்ப வாங்கிக்கிட்டார், சரிங்களா? இப்போ லார்டு கானிங்கை பொறுத்தளவு மூணு விஷயம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட் நடக்கிறப்ப கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா, 3 முக்கிய பல்கலைக்கழகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, கொல்கத்தாவில் இருக்கிறது, மதராஸில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பாம்பேயில் இருக்கக்கூடியது. 1857 நிறுவுறாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போடப்பட்டப்ப வைஸ்ராயாக இருந்தவர் இவர் தான் 1858. அப்புறம் கவுன்சில் சட்டம் கொண்டு வரப்போ 1861 இவர் தான் வைஸ்ராயாக இருக்கார், முதல் வைஸ்ராய், இந்தியாவோட முதல் வைஸ்ராய். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், சரிங்களா? வாரிசிலப்பு கொள்கையை திரும்ப பெற்றுக்கிட்டார். சரி, அடுத்தது ரெண்டாவதாக யார் வரும் அப்படின்னா, லார்டு ஜான் லாரன்ஸ். ஜான் லாரன்ஸ் கன்னிங்க்கு அப்புறம், கேனிங்க்கு அப்புறம் லாரன்ஸ் வர்றார், சரிங்களா? கேனிங் லா படித்தார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனிங்க்கு அப்புறம் லாரன்ஸ். பூட்டான் வார் நடக்கிறப்ப இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வைஸ்ராயாக இருக்கார். 1865 பூட்டான் வார் நடக்குது. அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட், சரிங்களா? உயர் நீதிமன்றங்கள் எங்கே நிறுவுறார் அப்படின்னா, கொல்கத்தா பாம்பே மெட்ராஸ், மூணாக தான் பிரிச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? மொதல் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம்னு மட்டும்தான் இருந்துச்சு, பெங்கால் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக கல்கத்தா பாம்பே மெட்ராஸ்ன்னு பிரித்தாங்க. சரி, ஹைகோர்ட்டு உயர் நீதிமன்றம் எப்போ நிறுவுறார் அப்படின்னா 1865, ரெண்டுக்குமே ஒரே வருஷம், பூட்டான் வாருக்கும் ஹைகோர்ட்டு கொல்கத்தா பாம்பே, சாரி கல்கத்தா பாம்பே மற்றும் மெட்ராஸில் நிறுவுறாங்க. அடுத்தது நோன் அஸ் த சேவியர் ஆஃப் பஞ்சாப், சரிங்களா? சேவியர் ஆஃப் பஞ்சாப், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? மூணே பாயிண்ட் தான். பூட்டான் போர் நடக்கிறப்ப இவர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா பாம்பே மற்றும் மெட்ராஸில் ஹைகோர்ட்டை நிறுவுறார். 1865 பஞ்சாப்போட சேவியராக இருந்தவரும் இவர் தான். அடுத்து லார்டு மேயோ வராரு, 1869 வரை, சரிங்களா? லார்டு மேயோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பீரியடில் தான் மொதல் சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்சஸ் ஆஃப் இந்தியா வாஸ் ஹெல்டு டூரிங் ஹிஸ் டைம், 1871.
1871 எடுக்கப்பட்ட சென்சஸ் லார்டு மேயோ இருக்கிறப்ப தான். ஹி வாஸ் அ ஒன்லி வைஸ்ராய் ஹூ வாஸ் மர்டர்ட் இன் ஆஃபீஸ் பை த பதான் அந்தமான் இன் 1872. சரிங்களா, வேலையில் வைஸ்ராயா பதவியில் இருக்கிறப்பே கொல்லப்பட்ட வைஸ்ராய் இவர் மட்டும்தான் 1872 அந்தமானில் வச்சு கொல்லப்படுறாரு. சரிங்களா, சரி, இவருக்கு ஒரே பாயிண்ட் தான், சென்சஸ் நடத்துகிறப்ப மேயோ, சென்சஸ் மேயோ. சரிங்களா, சென்சஸ் ஏனோதானன்னு எடுக்கிறாங்க 1871 சென்சஸ் எடுக்கிறாங்க, யார் இருந்தா அப்படின்னா மேயோ. அடுத்தது லார்டு லிட்டன், லிட்டன் பிரபு. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டை கொண்டு வந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டு 1878 1878 வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டு. அடுத்து ஆர்ம்ஸ் ஆக்டு 1878 தான். அப்புறம் குயின் விக்டோரியா அசும் த டைட்டில் ஆஃப் கெய்சர் ஐ ஹிந்து குயின் எம்பரஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா, கெய்சர் ஈ ஹிந்து அப்படின்ற பட்டம். சரிங்களா, இப்போ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்டு லிட்டன், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டு, ஆர்ம்ஸ் ஆக்டு, ரெண்டுமே வருஷம் ஒன்று தான், 1878. சரிங்களா, 1878. சரியா, வெர்னாக்குலர் பத்திரிகை சட்டம் மற்றும் ஆர்ம்ஸ் ஆக்டுன்றது வெப்பன்ஸ்க்காக போடப்பட்ட ஒரு சட்டம். சரிங்களா, இது ரெண்டும் 1878 லிட்டன், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரிப்பன், ரிப்பீல் ஆஃப் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டு 1882 திரும்ப வாங்கிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆக்டு 1881 கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். சரிங்களா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் மாதிரி அப்போயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வராரு 1882. அதுக்கப்புறம் இல்பர்ட் பில் 1883-84. அடுத்தது ரொம்ப கான்ட்ரவர்சியான பில்லு இல்பர்ட் பில். அடுத்தது ஹண்டர் கமிஷன், எஜுகேஷனுக்கு போடப்பட்ட குழு, கல்விக்காக போடப்பட்ட குழு ஹண்டர் குழு 1882 இவர் பீரியடில் தான். அப்புறம் ஏஜ் ஆஃப் என்ட்ரி இன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வாஸ் ரைஸ்டு டு 21 இயர்ஸ். 21 வயசுக்கு உயர்த்துறாங்க, 18 வயசுலேருந்து 21 வயசு வர என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம். சரிங்களா, அப்போ இருக்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரைஸ்டு டு 21 இயர்ஸ். சரி, அப்போ முக்கியமான பாயிண்ட்டாக ஒரு 6 பாயிண்ட் இருக்குது ரிப்பனுக்கு. சரிங்களா, நிறையா வந்து பண்ணார், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால தான் ரிப்பன் எங்கள் அப்பன்னு தமிழ்நாட்டில் மதராஸ் மக்களால் அழைக்கப்பட்டார். சரிங்களா, ரிப்பீல் ஆஃப் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டு, ப்ரெஸ் ஆக்டை கொண்டு வந்தது லிட்டன், அதை திரும்ப வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு ரிப்பன். அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆக்டு 1881. அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், சரிங்களா, சுய ஆட்சியை கொண்டு வராரு. சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1883-84 இல்பர்ட் பில்லு. அதுக்கப்புறம் ஹண்டர் குழு, ஹண்டர் கமிஷன், எஜுகேஷனுக்காக கல்விக்காக போடப்பட்ட குழு ஹண்டர் குழு. அப்புறம் ஏஜ் ஆஃப் என்ட்ரி இன் சிவில் சர்வீஸ் வாஸ் ரைஸ்ட் இன் 21 இயர்ஸ். அடுத்து டஃப்ரின், டஃப்ரினை பொறுத்தளவு 3வது பர்மீஸ் வார் நடந்துச்சு. சரிங்களா, 3rd பர்மீஸ் வார், 3வது பர்மா போர் நடந்துச்சு 1885-86 வர. அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவர் பீரியடில் தான் உருவாக்கப்பட்டுச்சு 1885. ஏஓ ஹியூம் அப்படின்றவர் மூலிமா, ஆலன் ஆக்டோவன் ஹியூம் அப்படின்றவர் மூலிமா 1885 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சியை கொண்டு வர்றாரு. சரியா, கொண்டு வரல இவர் பீரியடில். சரி, அப்போ ரெண்டு விஷயம், பர்மீஸ் வார் நடக்கிறப்ப டஃப்ரின் தான் இருந்தார். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ்டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஆக்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் போட்டிருந்தார். யார், ரிப்பன் போட்டிருந்தாங்க 1881. 10 வருஷம் கழிச்சு ரெனியூவல் பண்ணுறாரு 1891, 10 வருஷம். சரி, அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்டு 1892 கொண்டு வந்தது இவர் பீரியடில் தான். அதுக்கப்புறம் செட்டிங் ஆஃப் அ தொரன் கமிஷன் டிஃபைனிங் ஏ லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். சரிங்களா, தொரண்டு லைன் சொல்லக்கூடிய தொரண்டு கமிஷன் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய லைனை சரி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், லார்டு லான்ஸ்டவுன். சரியா, இப்போ மூணு விஷயம், லார்டு லான்ஸ்டவுனை பொறுத்தளவு ஃபேக்ட்ரி ஆக்டு 1891, இந்தியன் கவுன்சில் ஆக்டு 1892, அதுக்கப்புறம் தொரன் கமிஷன் 1893, அதுக்கப்புறம் ஹர்சன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலீஸ் கமிஷன் 1902, அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி கமிஷன் அதே 1902 கொண்டு வராரு. அப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்டு, யூனிவர்சிட்டியை கொண்டு வந்தது கல்கத்தா, அதுக்கப்புறம் மதராஸு, அதுக்கப்புறம் பாம்பேயில் யூனிவர்சிட்டியை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்துக்கோங்க. இங்கே யூனிவர்சிட்டி கமிஷனை கொண்டு வந்தது யார் அப்படின்னா லார்டு ஹர்சன், சாரி யூனிவர்சிட்டி ஆக்டை கொண்டு வந்தது லார்டு ஹர்சன். ஹர்சன் பீரியடில் தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்,
வங்க பிரிவினை நடந்தது 1905 சரிங்களா. அதுக்கப்புறம் பாஸ்ட் த ஏன்சியன் மூமெண்ட் ஆக்ட் 1904 டு ரீஸ்டோர் இந்தியாஸ் கல்ச்சர் ஹெரிட்டேஜ், இந்தியாவோட கல்ச்சரை நிலைநிறுத்துறதுக்காக சரிங்களா, கலாச்சாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முத நடவடிக்கை எடுக்கிறாரு. ஏன்சியன் மூமெண்ட் ஆக்ட் 1904. இப்போ இந்த 5 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு ஹர்சன் இவரும் ஒரு முக்கியமான வைஸ்ராயி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. வங்க பிரிவினை நடக்கிறப்ப 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கிறப்ப இவர் தான் வந்து வைஸ்ராயாக இருக்கார். போலீஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி கமிஷன், அதுக்கப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் மூணையுமே கொண்டு வந்திருக்கார் சரிங்களா. அடுத்தது லார்டு மின்டோ, மின்டோ பிரபு. சுதேசி மூமெண்ட் நடக்கிறப்ப சரியா, சுதேசி இயக்கம் நடக்கிறப்ப யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்டோ தான் இருக்காரு. சூரத் ஸ்பிளிட் அப்போ மின்டோ. வங்க பிரிவினை எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்சன். சூரத் ஸ்பிளிட்ன்றது ஐஎன்சி ரெண்டாக பிரியுது, மிலிட்டண்ட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அப்படின்ட்டு பிரியுது சரிங்களா. அதாவது மத மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்ட்டு பிரிஞ்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1907 சூரத் ஸ்பிளிட் அப்போ மின்டோ மார்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயாக இருக்கார். இதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் லீக் 1906 இவர் தான் இருக்கார். நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா இது நடக்கிறப்ப யார் வைஸ்ராயாக இருந்தோம் அப்படின்னு தான் இருக்கும். அப்புறம் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் நாட் 9 1909 கொண்டு வர்றாரு சரிங்களா. இதில் மின்டோன்றது வைஸ்ராய் புரியுதா, மின்டோன்றது வைஸ்ராய் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் 1909. இப்போ மின்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான், ஒன்று சுதேசி மூமெண்ட்டு, ரெண்டாவதாக சூரத் ஸ்பிளிட்டு, அப்புறம் முஸ்லீம் லீக்கு, மின்டோ மார்லி ரிஃபார்ம் 1909. அடுத்தது ஹாடிஞ்ச். ஹாடிஞ்சை பொறுத்தளவு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுல்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், பிரிஞ்ச பெங்காலை சேர்க்கிறார். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் கல்கத்தா டு டெல்லி, இந்தியாவோட கேபிட்டலில் டெல்லிக்கு 1911 மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாடின்ச்சு. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹிந்து மகாசபா சரிங்களா, ஹிந்து மகாசபா உருவாக்கப்பட்டப்ப யார் வைஸ்ராயாக இருந்தார் அப்படின்னா லார்டு ஹாடின்ச்சு. அதுக்கப்புறம் ஹோம் ரூல் லீக் மூமெண்ட் வாஸ் லான்ச்சு பை அன்னி பாசன்ட், யார் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பீரியடில் தான் சரிங்களா. தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பாசன்டேஜ் வந்து உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறப்ப யார் வந்து வைஸ்ராயாக இருந்தாங்க அப்படின்னா லார்டு ஹாடின்ச்சு. இப்போ 4 பாயிண்ட்டு, ஒன்று திரும்ப பார்ட்டிஷனை பெங்கால அனுல்மெண்ட் பண்ணி சேர்க்கிறாரு, அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் கல்கத்தா டு டெல்லிக்கு மாற்றினது இவர் தான் ஹாடின்ச்சு. ஹிந்து மகாசபா 1915, ஹோம் ரூல் லீக்கு சரிங்களா, அன்னி பர்சன்ட் கொண்டு வந்த தன்னாட்சி இயக்கத்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு ஹாடின்ச்சு. ஹாடின்ச்சுக்கு அப்புறம் மாண்டேகு செம்ஸ்போர்டுன்ட்டு செம்ஸ்போர்டு வராரு சரிங்களா. செம்ஸ்போர்டு, செம்ஸ்போர்டு தான் லக்னோ பேக்ட் சரி, அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ பேக்ட் நடக்குது. இந்த லக்னோ பேக்டை வந்து கொண்டு வந்தது சாரி இர்வின் தான் லக்னோ இவர் காந்தி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ பேக்டை கொண்டு வந்தது செம்ஸ்போர்டு, அவர் பீரியடில் நடக்குது. அதுக்கப்புறம் சம்ரான் சத்தியாகிரகம் 1917, மாண்டேகு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சரிங்களா, ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட்டப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாண்டேகுனாலே செம்ஸ்போர்டு ஞாபகம் வந்துடணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆக்ட் 1919, ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுற ரவுலட் சட்டம், இதை எதிர்த்து தான் ஜாலியன் வாலாபாக் நடக்குது சரிங்களா. 1919 ரெண்டுமே 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் ரவுலட் சட்டம் செம்ஸ்போர்டு பீரியடில். அதுக்கப்புறம் லான்ச் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் அண்டு கிளாஃபத் இயக்கம், உத்லயாமை இயக்கம் உருவாகினதும் கிளாஃபத் இயக்கம் உருவானதும் யார் பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு செம்ஸ்போர்டு. உமன்ஸ் யூனிவர்சிட்டியை பூனாவில் 1919 நிறுவுறப்ப யார் இருந்தா அப்படின்னா லார்டு செம்ஸ்போர்டு. இப்போ இவருக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செம்ஸ்போர்டு லக் இல்லாதவர் சரிங்களா, மாண்டேகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. செம்ஸ்போர்டு லக் இல்லாதவர், லக்னோ பேக்ட் கொண்டு வந்தது இப்போ வைஸ்ராயாக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ஸ்போர்டு லக் இல்லாதவர் சரிங்களா. மாண்டேகு ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை, மாண்டேகுனாலே செம்ஸ்போர்டு. அடுத்து சம்ரான் சத்தியாகிரகா, சம்ரான் சத்தியாகிரகா இருக்கிறப்ப சிஹெச்சு செம்ஸ்போர்டு சம்ரான் சிஹெச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1919 19 ஃபுல்லாகவே 3 வருஷம் இருக்குது பாருங்கள். ரவுலட் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக்கு, பூனா யூனிவர்சிட்டி, மூணுமே 1919 ஃபுல்லாகவே யார் தான் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு செம்ஸ்போர்டு சரிங்களா. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், கிளாபத்து மூமெண்ட்டு ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ஸ்போர்டு. அப்போ செம்ஸ்போர்டு லக் இல்லாதவர்,
மாண்டேகினாலே செம்ஸ் போர்டு கூடயே வந்துடணும். ரவுலட் சட்டம், இந்திய கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுலட் சட்டம், இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதப்போ செம்ஸ் போர்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராயா இருக்கார். அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் கிளாபத்தி இயக்கம், இதப்பையும் யார் தான் இருந்தாங்க அப்படின்னா செம்ஸ் போர்டு தான் இருக்கார். பூனா பேக்ட் 1919, பூனா யூனிவர்சிட்டி, சரிங்களா, உமன்ஸ் யூனிவர்சிட்டி. சரி, அடுத்தது லார்டு ரீடிங், ரொம்ப முக்கியம், சௌரி சௌரா, சரிங்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சௌரியில் இருக்கக்கூடியது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் சூறையாடிடுவாங்க. லார்டு ரீடிங் இருக்கிறப்ப சௌரி சௌரா 1922. அப்புறம் வித்ட்ரா ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இது நடந்ததுனால தான் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுற மாதிரி காந்தி சொல்லியிருப்பார். அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுவராஜ் பார்ட்டி, ககோரி ட்ரெயின் ராபரி, இதெல்லாம் நடக்கிறப்ப லார்டு ரீடிங் இருந்தார், சரிங்களா. இவர் ஒருத்தர் தான் ஜூ பீப்புள், சரிங்களா, மீதி எல்லாமே இங்கிலீஷ் பீப்புள், எல்லாமே கிறிஸ்டியானிட்டி, இவர் மட்டும் ஜூஸ். சரி, அடுத்து லார்டு இர்வின், சைமன் கமிஷன் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இர்வின் சைமன். அடுத்து ஹார்கோட் பட்லர் இந்தியா ஸ்டேட்ஸ் கமிஷன் 1927, இது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. நேரு ரிப்போர்ட், நேரு அறிக்கை, அப்போ யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு இர்வின். அப்புறம் தீபாவளி டிக்ளரேஷன், தீபாவளி கொண்டாடிக்கிறதுக்காக லார்டு இர்வின் தான் பெர்மிஷன் கொடுக்குறாரு. அடுத்து லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ், பூர்ண சுவராஜ் ரெசொல்யூஷன் எடுத்தாங்கல்ல, சுய சுதந்திரம் பெறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சுதந்திரம் பெறுறதுக்காக பூர்ண சுவராஜ் ரெசொல்யூஷன் எடுக்கிறாங்க லாகூர் செஷனில். அப்போ வந்து இர்வின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ்ராயா இருக்கார். அப்புறம் தண்டி மார்ச், அதுக்கப்புறம் சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட், சரிங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்டு இர்வின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பீரியடில் தான் இது எல்லாமே நடக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, அப்புறம் காந்தி இர்வின் பேக்ட் 1931, காந்தி இர்வின் பேக்ட் 1931, இது எல்லாமே இர்வின். 1931 காந்தி இர்வின், அதுக்கப்புறம் இர்வின் சைமன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரு, காந்தி, நேரு, இதெல்லாம் வர்றப்ப இர்வின் தான் இருந்தார், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாவா. சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் முதல் வட்டமேசை மாநாடு, அதுக்கப்புறம் லார்டு வெலிங்டன், வெலிங்டனை பொறுத்தளவு பூனா பேக்ட் கையெழுத்தாகுது, சரிங்களா, பூனா பேக்ட், பூனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டு, இரண்டாவது மற்றும் மூன்றாவது வட்டமேசை மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெலிங்டன் பீரியடில். அப்புறம் கம்யூனல் அவார்டு, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டால் வழங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்டு வெலிங்டன், சரியா. மூணு பாயிண்ட்டு, பூனா பேக்ட், ரெண்டாவது மூன்றாவது வட்டமேசை மாநாடு, கம்யூனல் அவார்டு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்டு லித்தோ, லின் லித்தோ, சரிங்களா, லின் லித்தோ, இவர் பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் ஆஃப் த காங்கிரஸ் மினிஸ்டர் ஆஃப்டர் த அவுட் பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், சரியா, செகண்ட் வேர்ல்டு வார். அதுக்கப்புறம் திரிபுரி கிரைசிஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்வர்டு பிளாக்கு, அடுத்து லாகூர் ரெசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் லீக்கு, டிமாண்ட் ஃபார் எ செப்பரேட் ஸ்டேட் ஃபார் முஸ்லீம்ஸ், சரிங்களா, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. லாகூர் ரெசொல்யூஷன், லின் லித்தோ பீரியடில், எல்லு எல்லு லின் லித்தோ. அப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர், சரிங்களா, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வேற, ஆகஸ்ட் ஆஃபர் வேற, ஆகஸ்ட் ஆஃபர் அப்போ லின் லித்தோ தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஐஎன்ஏ, சரியா, சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ, இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லின் லித்தோ. அப்புறம் கிரிப்ஸ் மிஷன், குட் இந்தியா மூமெண்ட், சரிங்களா, இது எல்லாத்தப்பையும் யார் இருக்கா அப்படின்னா லின் லித்தோ. முக்கியம் கிரிப்ஸ் மிஷன், குட் இந்தியா மூமெண்ட், லாகூர் ரெசொல்யூஷன், ஐஎன்ஏ, இந்த நாலு பாயிண்ட்டும் முக்கியம். ஐஎன்ஏ உருவாகிறப்ப லின் லித்தோ தான் இருந்தார். ஆகஸ்ட் ஆஃபர் 1940, லாகூர் ரெசொல்யூஷன் 1940, கிரிப்ஸ் மிஷன் 1942, குட் இந்தியா மூமெண்ட் 1942, இதெல்லாம் நடக்கிறப்ப வைஸ்ராயா இருந்தது லார்டு லின் லித்தோ. அடுத்து வர்றது வேவல், வேவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர் ஃபார்முலா, சரிங்களா, சி ராஜகோபாலாச்சாரியாரோட ஃபார்முலா 1944, அப்போ வந்து வேவல் தான் இருக்கார். வேவல் பிளான்னு ஒன்று சொல்கிறாங்க, அண்டு த சிம்லா கான்ஃபரன்ஸ், சரியா, 1942 பிட்வீன் முஸ்லீம் லீக்குக்கும் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் இடையில வேவல் பீரியடில் தான் நடந்திருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி,
அப்புறம் கேபினட் மிஷன், டைரக்ட் ஆக்ஷன் டே, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா பை கிளமண்ட் அட்லி 1947. இந்த பீரியட்ல எல்லாம் லார்டு வேவல் தான் இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேவல் அப்போ தான், வேவல் இருக்கிறப்ப யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார், சாரி கிளமண்ட் அட்லி இருப்பார், சரிங்களா? அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இப்போ ராஜகோபாலாச்சாரியார் ஃபார்முலா, சரியா? சிஆர் ஃபார்முலா, வேவல் பிளான், சிம்லா கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கேபினட் மிஷன், டைரக்ட் ஆக்ஷன் டே, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா பை கிளமண்ட் அட்லி, இது எல்லாத்துக்குமே லார்டு வேவல் தான், சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியம் கேபினட் மிஷன் 1946, அதுக்கப்புறம் சிஆர் ஃபார்முலா 1944, சரிங்களா? அடுத்தது சிம்லா கான்ஃபரன்ஸு 1942. அடுத்தது லார்டு மவுண்ட் பேட்டன், சரியா? பிரிட்டிஷ் கடைசி வைஸ்ராய். ஜூன் தேர்ட் பிளான் கொண்டு வந்தது யார் அப்படி, அந்த பீரியடில் யார் இருந்தா அப்படின்னா லார்டு மவுண்ட் பேட்டன். அப்புறம் ரெட்கிளிஃப் கமிஷன், சரிங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் ரெட்கிளிஃப் அப்படின்ற பிரிவின, அதாவது கோடு, சரிங்களா? எல்லையை வரைய இருக்கிற கோடை உருவாக்கின ஒரு இருக்கிறப்ப வரையறுத்தப்ப யார் இருந்தா அப்படின்னா மவுண்ட் பேட்டன். அப்புறம் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆகுறப்ப மவுண்ட் பேட்டன் தான் இருக்காரு, லாஸ்ட்டு வைஸ்ராய். அடுத்து இன்னொரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரலாக ஃப்ரீ இந்தியா, இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் மவுண்ட் பேட்டன், சரிங்களா? பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்டு பாகிஸ்தான், அண்டு பாகிஸ்தான். சரி, அடுத்தது இப்போ இவரை பொறுத்தளவு ஒரு 5 பாயிண்ட், ஜூன் தேர்டு பிளான், ரெட்கிளிஃப் கமிஷன், அடுத்தது இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப வைஸ்ராயாக இருந்தது மவுண்ட் பேட்டன், லாஸ்ட் வைஸ்ராய், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்டு பாகிஸ்தான் அப்போ லார்டு மவுண்ட் பேட்டன் தான் இருக்கார். அடுத்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 48 to 50 இருக்கார், லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, சரியா? இவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. பிஃபோர் த ஆஃபீஸ் வாஸ் பெர்மனன்ட்லி அபாலிஷ்டு பை 1950. இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ற பதவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 அபாலிஷ் பண்ணிட்டாங்க, சரியா? அப்போ இங்கே எல்லா வைஸ்ராய்க்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனிங் இருக்கார், ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனிங்க்கு அப்புறம் லாரன்ஸு, கேனிங் லா படிச்சிருக்கான்னு ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் லிட்டனு ரிப்பனு, பண்ணுன்னு முடியுதா, லிட்டனு ரிப்பனு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா படிச்சிருக்காரா, மேயோ, சரிங்களா? அப்போ சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டாக இருந்தது கேனிங், கேனிங் லா படித்து மேயராக இருக்கார், மேயோ, சரியா? லாரன்ஸ் லா படிச்சிருக்காரு, மேயர், மேயோ, கேனிங் ஃபஸ்ட்டு, கேனிங் லா படித்து மேயர் ஆகிட்டார், மூணு முடிஞ்சு. அப்புறம் லிட்டனு ரிப்பனு, சரிங்களா? லிட்டனு ரிப்பனு. அடுத்தது டஃப்ரின் லேண்ட்ஸ்டோன், சரிங்களா? டஃப் லேண்டு, டஃப் லேண்டு, இல்லாட்டி டஃப் லேண்டுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? டஃப் லேண்டு. இப்போ எப்படி சீக்வன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கேனிங்கு லா படித்து மேயர் ஆகிட்டார், லிட்டனு ரிப்பனு டஃப் லேண்டு, சரியா? 7 பேர் படிச்சிட்டிங்க, ஒன்றா ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. கேனிங் இருந்தார், லாரன்ஸு லா படித்தார், மேயர் ஆகிட்டார், மேயோ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டனு ரிப்பனு, பண்ணு பண்ணு, சரிங்களா? அடுத்தது டஃப் லேண்டு, டஃப் லேண்டு, டஃப்ரின்னு, அதுக்கப்புறம் லேண்ட்ஸ் டவுனு, சரிங்களா? அப்போ இந்த 7 பேரை ஈஸியாக ஞாபகம் வரிசையாக, கேனிங் தான் ஃபஸ்ட்டு வர்றாரு, லா படிச்சிருக்காரு, மேயராக இருந்தாங்க, லிட்டனு ரிப்பனு டஃப் லேண்டு. அதுக்கப்புறம் கர்சன் மிண்டோ, சரிங்களா? மிண்டோஸ்ன்னு ஒரு சாக்லேட் இருக்கா, முட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, கர்சனு மிண்டோ, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஸ் மிண்டோ, ஹர்ஸ் மிண்டோ, அதை வாயில் போட்டு கருகருன்னு சாப்பிட்றோம், அப்போ மிண்டோ, சரிங்களா? கர்சன் மிண்டோ, கர்சன் மிண்டோ. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, ஹார்டிஞ்சு, சரிங்களா? புரியுதா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து யாரை படிச்சிங்க அப்படின்னா கேனிங்கு, லா படித்தார், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேயர் ஆனார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில், லிட்டனு ரிப்பனு, பண்ணு பண்ணுன்னு வந்துச்சு, இதுக்கப்புறம் ஹார்டு லேண்டாக இருந்துச்சு, சரிங்களா? சாரி, டஃப் லேண்டு, டஃப்ரின்னு லேண்டு,
கர்சனு கருகருன்னு சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை சாப்பிட்றோம் அப்படின்னா மின்டோஸ், சரிங்களா? மென்டோஸு மின்டோஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்டோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. ஹார்ட் இன்ஜு, சரிங்களா? ஹார்ட் இன்ஜு இதுவரை ஒரு ஷார்ட்கட். கேனிங் லா படித்து மேயர் ஆனார் லிட்டில் ரிப்பன், சரிங்களா? லிட்டில் ரிப்பன், லிட்டனு ரிப்பனு பண்ணு பண்ணு லிட்டனு ரிப்பனு. அப்புறம் டஃப் லேண்டு ஹர்சன் கரு கருன்னு மின்டோஸ் சாப்பிட்டோம், அதுக்காக கடினமாக இருந்துச்சு, ஹார்ட் இன்ஜு, சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ஸ் போடு, செம்ஸ் போடு தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் இன்ஜுக்கு அப்புறம் செம்ஸ் போடு. செம்ஸ் போடு தான் ரீடிங் எடுக்கிறாரு, சரிங்களா? எதை வச்சு ரீடிங் எடுக்கிறாரு அப்படின்னா வின் ஆனவங்க இர்வின், எத்தனை பேர் வின் ஆகியிருக்காங்க அப்படின்றத செம்ஸ் போடு, செம்ஸ் ஃபோர்டு, ஃபோர்டு கம்பெனி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்ஸ் போர்டு ரீடிங் எடுக்கிறாரு, எதை எடுக்கிறாரு அப்படின்னா வின்னானவங்க, வின்னுனா இர்வின்னு, சரிங்களா? இர்வின். சரி, அடுத்தது ஜெயிச்சவங்க ஒரு வில் பவரோடு இருப்பாங்க, வின்னானவங்க வில் பவர் வில்லிங்டன், சரிங்களா? வில் பவர் வில்லிங்டன்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லின் லித்தோ பேப்பர், அதை பரிசாக கொடுக்குறாங்க, லின் லித்தோ பேப்பர். அப்புறம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக இருக்கக்கூடிய வேவல், அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன், சரிங்களா? மவுண்ட் பேட்டன். இப்போ ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிதான். கடைசியாக ராஜகோபாலாச்சாரியார், இப்போ ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேனிங் வராரு, சரிங்களா? கானிங் பிரபு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா படிக்கிறாரு, லாரன்ஸு. படித்து முடிச்சுட்டு என்னவாகிறாரு அப்படின்னா மேயர் ஆயிட்டார். இதுவரை ஈஸி, சரிங்களா? இதுவரை ஈஸி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் லேண்டு, அதுக்கப்புறம் டஃப் லேண்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹர்சன் மெண்டோஸ் சாப்பிட்றோம், சரிங்களா? மின்டோ மெண்டோஸ் சாப்பிட்றோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹார்ட் இன்ஜு. இது ஒரு செட்டு, டஃப் லேண்டு ஹர்சன் மின்டோ ஹார்ட் இன்ஜு கேனிங்கு லாரன்ஸு மேயர், சரிங்களா? இப்போ இப்படி படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்தடுத்து யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும், சரியா? கடினமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ஸ் போர்டு வராரு, செம்ஸ் போர்டு தான் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் எடுக்கிறாரு. இந்த ரீடிங் எதில் எடுக்கிறாங்க அப்படின்னா வின் ஆனவங்க, வின்னுனா இர்வின், வின் ஆனவங்க எல்லாரும் வில் பவரோடு இருப்பாங்க, வில்லிங்டன். இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லின் லித்தோ, லித்தோன்றது ஒரு பேப்பர் டைப்பு, சரிங்களா? லித்தோ பேப்பர்னு சொல்லுவாங்க, லின் லித்தோவில் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேவல் மவுண்ட் பேட்டர், சரியா? வேவல் மவுண்ட் பேட்டர்ன், வேவலுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டர்ன், புரியுதா? இதுக்கப்புறம் இந்தியாவை சார்ந்த ராஜகோபாலாச்சாரியார். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறலாம், சரியா? கானிங் லா படித்து மேயர் ஆகிட்டாரு, டஃப் லேண்டு கஷ்டமாக இருக்குது, ஹர்சன் மின்டோ ஹார்ட் இன்ஜு, ஹார்டாக இருக்குது மின்டோஸு. சரி, அடுத்தது செம்ஸ் போர்டு ரீடிங் எடுக்கிறாரு, விண்ணானவங்க ரீடிங்கு இர்வின்னு, விண்ணானவங்க எல்லாம் ஒரு வில் பவரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லின்லித்தோ பேப்பர், அப்புறம் வேவல் மவுண்ட் பேட்டர். இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வைஸ்ராய் அவங்க பீரியடில் நடந்த இம்பார்ட்டண்டானது, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் க்வெஸ்சன் நிறையா கேட்குறாங்க, அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.